டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் 5.2 இருக்கிற மிச்சம் இருக்கிற ரிமைனிங் சம்ஸ் கொஞ்சம் சம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் நம்ம இதுக்கு முன்னாடி மூணு சம்ஸ் பார்த்துருக்கோம், மூணு சம்ஸ்க்கான மாடல் பார்த்துட்டோம். இப்போ ஃபோர்த்து க்வெஸ்சன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்த்து க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் சேம் அதே மெத்தடு தான், நம்ம எந்த டோமோட ஃபார்முலாவும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் க்வெஸ்சன் அப்படின்னா, விச் டோம் ஆஃப் த ஏபி 3, 8, 13, 18 இஸ் 78? 78 வந்து எத்தனாவது டோம்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டோம் ஏ ஈக்குவல் டு 3, அண்ட் அதே போல் டிஃப்ரென்ஸ் பண்ண என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செகண்ட் டோமோட ஃபஸ்ட் டோம் மைனஸ் பண்ணுவோம். செகண்ட் டோம் என்ன இருக்குது அப்படின்னா 8, ஃபஸ்ட் டோம் என்ன இருக்குன்னா -3. அப்போ அதே போல் கடைசியாக கொடுக்குறது எந்த டோம்னு எடுத்துலாம், ஆனால் ஏஎன் ஈக்குவல் டு 78. ஸோ ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணோம், எந்த டோம் ஏ அண்ட் டி அப்ளை பண்ண போகிறோம். 78 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. கரெக்டாக 78 ப்ளஸ் 3 இப்படிக்க வந்தால் என்னவாகும் அப்படின்னா -3. அப்போ 78 ஃபைவ் போச்சுன்னா 75. அப்போ என் மைனஸ் 1 இன்ட்டு 5 மல்டிபிள் இருக்க 5 இப்படிக்க வந்தால் என்னவாகும் அப்படின்னா டிவைட் ஆகும். அப்போ 75 டிவைட் பை 5 ஈக்குவல் டு என் மைனஸ் 1. ஸோ 75 டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என் மைனஸ் 1 ஈக்குவல் டு 15 கிடைக்கும். ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணுறோம். 75 5 டேபிளில் கேன்சல் பண்ணி எத்தனை வரும் அப்படின்னா 15 வரும். கரெக்டாக அப்போ என் மைனஸ் 1 மைனஸ் 1 இப்படிக்க வந்தால் ப்ளஸ் 1. அப்போ என் ஈக்குவல் டு 16 அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு 78 வந்து எத்தனை டோமாக இருக்குது அப்படின்ற ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th டோமாக இருக்குது. 3, 8, 13, 18 அப்படியே போயிட்டே இருந்தால் 16th டோம் என்னவாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னா 78 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் எதாவது டவுட் இருக்கா இல்லைல்லாம் புரியுதுல? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அதே தான் இங்கே எத்தனை டேர்ம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அதாவது என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் அதே எந்த டேர்ம் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க, அந்த சீக்வன்ஸில் மொத்த எத்தனை டேர்ம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதில் ஏன்றது 7, அதே போல் டி கண்டுபிடிக்கணும். கடைசி 205 கொடுத்துருக்காங்க தெரியுமா, அது ஏஎன் எடுத்துப்போம். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டேர்ம்னா சொல்லுவோம் ஏ. ஏ ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7 சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் டி வேணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட் டேர்மோட ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் 13 - 7 பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 கிடைக்கும். கரெக்டாக அதே போல் கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 205 கொடுத்துருக்காங்க, அந்த ஏஎன் எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா nth டோமோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏவோட வேல்யூ, டியோட வேல்யூ, nth டோமோட வேல்யூ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடச்சிடும், என் கிடச்சிடும். அப்ளை பண்ணிடலாமா? சரி, ஓகே. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா ஏஎன். ஏஎனோட வேல்யூ 205 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 7 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ 6. அப்போ 205 ப்ளஸ் 7 இப்படிக்கு வந்தால் -7, என் மைனஸ் 1 இன்ட்டு 6. 205 7 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 198 ஈக்குவல் டு என் மைனஸ் 1 மல்டிப்ளையில் 6. மல்டிப்ளை இருக்க 6 இப்படிக்க வந்தால் டிவைட். அப்போ டிவைட் 198 டிவைட் பை 6 ஈக்குவல் டு என் மைனஸ் 1. 198 6 வந்து கேன்சல் பண்ணினா உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 33 டைம்ஸ் வரும். கரெக்டாக? ஏன்னா 19 3 டைம்ஸ், அதுக்கப்புறம் 18 3 டைம்ஸ். அப்போ 33 என் மைனஸ் 1. அப்போ என் மைனஸ் 1 இப்படி லெஃப்ட் சைடு போகும்போது 34 ஆகும். ஏன்னா 33 + 1 = 34. அப்போ நம்பர் ஆஃப் டோம் எத்தனை கிடச்சிருக்கு அப்படின்னா 34. அப்போ கொடுத்துருக்க சீரீஸில் மொத்த எத்தனை டோம் இருக்குது அப்படின்னா 34 டோம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். இது ரோம் லெட்டர் 1. இதே போல் ரோம் லெட்டர் 2 ஒன்று இருக்குது, அதுவும் அதே போல் தான். என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18, செகண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 1/2 மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 13 அப்படியே போயிட்டு -47 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டோம் தெரியும், அதுக்கு முன்னாடி T2 டி கண்டுபிடிச்சிடலாம். டி கண்டுபிடிங்கன்னா T2 - T1, D2 வேல்யூ 15 1/2, அப்புறம் -18. கரெக்டாக இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 15 2 மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 1 ஆட் பண்ணுவோம். 15 2 = 30 30 + 1 = 31, -18 - 31 2. சிங்கிள் ஃப்ராக்ஷன் தான், ஹோல் ஃப்ராக்ஷன் பண்ணும்போது 18 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 12 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 36 2 கிடைக்கும். அப்போ டியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 36 - 31 போச்சுன்னா -5/2. ஏன்னா பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ், அதனால் இப்போ டியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு -5/2. ஃபஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா சீக்வன்ஸில் 18, லாஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா nth டோம் ஈக்குவல் டு -47. இந்த மூணு வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா nth டோம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். nth டோம் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. nth டோம் nthோட வேல்யூ என்ன அப்படின்னா -47 ஈக்குவல் டு ஏட வேல்யூ என்ன அப்படின்னா 18 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ -5/2. ப்ளஸ் 18 இப்படிக்காக வந்தால் -18, ஓகேவா? ஈக்குவல் டு என் மைனஸ் 1 மல்டிப்ளை ஆஃப் -5/2. இந்த -2 ஒரே சிம்பிளாக தானே ஆட் பண்ணிப்போம். அப்போ -65 என் மைனஸ் 1 -5/2 மல்டிப்ளை இருக்க -5/2 இப்படிக்காக வந்தால் ரெசிப்ரோக்கலாக ஆகும். ஏன்னா ஃப்ராக்ஷன் இப்படிக்காக வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும், -2/5 மாறும். 2/5 ஈக்குவல் டு என் மைனஸ் 1.
சரி ஓகே. இப்போ மல்டிப்ளைல இருக்க 65 டிவைடில் இருக்க 5 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறோம். அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேலே 13 கிடைக்கும். இன்ட்டு மைனஸ் 2 ஈக்குவல் டு என் மைனஸ் 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வேணும் அப்படின்னா ப்ளஸ், 13 2 ஆர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 26 ஈக்குவல் டு என் மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 லெஃப்ட் சைடு வரும்போது 26 ஒன்று ஆட் ஆகும். அப்போ என்னோடய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 27 கிடைக்கும், கரெக்டாக. ஸோ அப்போ மொத்தம் இந்த சீக்வன்ஸில் எத்தனை டேர்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 டேர்ம்ஸ் இருக்குது, கரெக்டாக இல்லையா? ஓகே. ஸோ அடுத்ததான் சொல்லியிருக்க செகண்ட் 5th கொஸ்டின் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th கொஸ்டின் பார்க்க போகிறோம். 6th கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. அதாவது தேர்ட் டேர்ம் இல்லை 4th டேர்ம் இல்லை 7th டேர்ம் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ண பர்டிகுலராக ஒரு டேர்ம் கேட்பாங்க. சரி ஓகே, இப்போ பார்க்கலாம். 6th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைனஸ் 150 இனி இஸ் எ டேர்ம் ஆஃப் த ஏபி, அதாவது கொடுத்துருக்க ஏபியில் மைனஸ் 150 வருமா வராதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி வருமா வராதான்னு கேட்டாங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் அதே போல் ஃபஸ்ட் டேர்ம் நான் எடுத்தணும் அப்படின்னா 11 அண்ட் டி கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா T2 - T1 8 - 11 அப்போ என்ன வரும் அப்படின்னா D = -3. ஸோ அதே போல் மைனஸ் 150 கொடுத்துக்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா nth டேர்மாக எடுத்துக்கலாம். nth டேர்மாக எடுத்துக்கிட்டுனா அப்போ AN = -150 கிடைக்கும். ஏட வேல்யூ டியோட வேல்யூ nth டேர்மோட வேல்யூ. இப்போ இப்படி போட்டுட்டு நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து இன்டிஜரில் வரணும், இன்டிஜர்னால் நம்பராக வரணும். அப்படி வந்தால் மைனஸ் 150 அந்த சீக்வன்ஸில் இருக்கும். ஃபார்க்கலாமா? அப்போ AN = A+N-1 இன்ட்டு டி, என்னோட வேல்யூ என் தோட்டமோட வேல்யூ மைனஸ் 150, ஏட வேல்யூ 11, L - 1 இன்ட்டு டியோட வேல்யூ -3. மைனஸ் 150 ப்ளஸ் 11 இப்படிக்கு வந்தால் -11, N - 1 - -3. அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -161 = N - 1 - 3. அதுக்கப்புறம் அந்த -3 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 × N - 3N - -3 இப்படிக்கா வந்தால் -3, 161 - 3 = -3N, சரிங்களா? அப்போ 161 3 ஒரே சிம்லாக இருந்தாலும் 164 கிடைக்கும் = -3N. மல்டிப்ளை இருக்க -3 அப்படியே டிவைடில் வந்தால் அப்படியே டிவைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 வரும். இதை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் பண்ண முடியாது. ஏன்னா மேலே வந்துக்கிட்டு ஈவன் நம்பர், கீழே வந்து ஆட் நம்பர், இது ரெண்டுமே கேன்சலேஷன் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம் இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜராக வராமல் ஃப்ராக்ஷனாக வந்திருக்கு, ஓகேவா? அப்படி ஃப்ராக்ஷனாக வந்தால் இது என்ன கிடையாது அப்படின்னா இந்த -150 இஸ் நாட் அந்த ஏபி, இந்த டேர்மில் கிடையாதுன்னு அர்த்தம், இந்த ஏபியில் கிடையாதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ்லாம் புரியுதா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு முறை ரீகால் பண்ணிக்கிங்க, சேம் எந்த டேர்மோட ஃபார்மில் நான் வச்சுங்க. இப்போ 7th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 11th டேர்ம் வந்து 38 கொடுத்துருக்காங்க, 16th டேர்ம் 73 கொடுத்துருக்காங்க. ஃபைன் த 31st டேர்ம் ஆஃப் த ஏபி ஊஸ் 11th டேர்ம் அண்ட் 16th டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ 11th டேர்ம்னால A11 = 38, A16 = 73 எடுத்துரும். வி நவ் தட் சேம் அதே ஃபார்முலா, எந்த டேர்மோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AN = A+N - 1 × D. சரி ஓகேப்பா. இப்போ 11th டேர்ம் எடுக்கும்போது அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 11th டேர்ம் 16th டேர்ம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது A11 = A+11 - 1 × D. அப்போ A11ஓட வேல்யூனா அப்படின்னா 38 A+10 D, கரெக்ட் தானே? அதில் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கேன் 11 - 38, அதே போல் 11 - 11 போச்சுன்னா 10D, ஓகேவா? அதே போல் சிம்லர்லி இதே போல் A16 பண்ணுறேன், A16 = A+16 - 1 × D, A16 வேல்யூ 73, A+16 ஒன் போச்சுன்னா 15D. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 கொடுத்துறேன். 73 எங்கேருந்து வந்து தெரியுதா? சரி ஓகே, ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ராக்ஷன் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A+15D = 73. அதே போல் ஈக்குவேஷன் 1 என்ன அப்படின்னா A+10D = 38. இதில் எடுத்து சப்ராக்ஷன் பண்ணும்போது ப்ளஸ்ஆரத்தில் என்னவாகிடும் அப்படின்னா மைனஸ் ஆகணும். செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ராக்ஷன் தானே, அதனால் மைனஸ் ஆகுது. ப்ளஸ் -A என்னவாகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். 15 10 போச்சுன்னா 5D. அதே போல் 73 38 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 35 வரும். பெரிய நம்மளுடைய சிம்பிள் எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்போ D = 35/5 வரும். அப்போ டியோட வேல்யூ 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கிடைக்கும். ஸோ அப்போ டியோட வேல்யூ 7 கிடச்சி, அந்த டியோட வேல்யூ 7 எதுவுமே இந்த ஈக்குவேஷன் 1 or 2 இடத்துல ஏதாவது அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 38 = A+ N-1 தான், 10 × D வேல்யூ 7, 38 = A+10 × 70 + 70 + 70 இப்படி வந்தால் -70. அப்போ 70 38 போச்சுன்னா -32 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. இப்போ ஏட வேல்யூ -32, டியோட வேல்யூ 7. இது ரெண்டுத்தையும் வச்சு அவன் என்ன டேர்ம் கேட்டிருக்காங்க அதை அப்படி கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளை என்ன டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, A31st டேர்ம் கண்டுபிடிக்கணும். A31st டேர்ம்னா ஏட வேல்யூ -32, டியோட வேல்யூ 7 கண்டுபிடிச்சாச்சு, கரெக்டாக. அதே போல் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 31, ஏன்னா 31st டேர்ம்னால N = 31. A35 = A+31 - 1 × D. அப்போ ஏட வேல்யூ -32, 30 × D வேல்யூ 7.
மைனஸ் 32 ப்ளஸ் 210 வரும், கரெக்டாக. இந்த 210 நம்மளுக்கு 32 நம்ம சப்ராக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 178 கிடைக்கும். அப்போ ஏ 31st டேர்மோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 178. ஸோ ரொம்ப ஈஸி, ஏதாவது ரெண்டு டேர்ம் கொடுத்துருவோம், அந்த ரெண்டு டேர்மை சப்ராக்ஷன் பண்ணி ஏடி கண்டுபிடிச்சி அப்புறம் நம்மளுக்கு தேவையான டேர்மில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 31st டேர்ம் இஸ் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் ஒரு ஏபியில் மொத்தம் 50 டேர்ம் இருக்குது, அதில் தேர்ட் டேர்ம் வந்து 12, அதே போல் லாஸ்ட் டேர்ம் வந்து 106. ஃபைன் த 29th டேர்ம் கேட்டிருக்காங்க. 29th டேர்மும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்னென்ன கொடுத்துருக்காங்க. மொத்த எத்தனை டேர்ம் இருக்குன்னா 50 டேர்ம், இதில் தேர்ட் டேர்மோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12. அதே போல் கடைசி டேர்ம் 50 டேர்ம் சொல்லியிருந்தாலும் A50 ஈக்குவல் டு 106 கடைசியான லாஸ்ட் டேர்ம் சொன்னதுனால அது A50 எடுத்துரும். அப்போ A3 நம்ம எப்படி எல்லாம் அப்படின்னா A3 ஈக்குவல் டு A+3-180D. அப்போ A3 வேல்யூ 12 ஈக்குவல் டு A+2D. அதே போல் A50 எப்படி எல்லாம் அப்படின்னா A+50-180D. அதே போல் A50 நம்ம வேல்யூ வந்து 106, அப்போ A+49D. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அதே போல் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இது மொத்தம் 50 டேர்ம் இருக்குதுன்னா A15 எடுத்து அது 106 எடுத்துடும். இந்த அந்த டேர்ம் மட்டும் நான் வச்சுங்க. A+49D=106. அதே போல் A+2D=12. +A-A என்னவாகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸில் கொண்டு வரும். கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகி +A-A போச்சுன்னா 49D 2D போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 47D கிடைக்கும். சரி, 47D கிடைச்சிச்சு. அதே போல் 106 12 போச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 94 கிடைக்கும். டியோட வேல்யூ என்ன? 94 ÷ 47 = D. அப்போ டியோட வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னா 2 கிடைக்கும். இப்போ டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டியோட வேல்யூ எடுத்து போயிட்டு ஈக்குவேஷன் 1 R2 ஏதாவது ஒன்றில் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிப்போம், கரெக்டாக. ஸோ D=2 இன் ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ஏவோட வேல்யூ கிடைக்கும். ஈக்குவேஷன் 1 என்ன அப்படின்னா 12 ÷ A+2 × D 2 12 ÷ A = A+4 வரும். +4 இப்படிக்கா வந்தால் நம்மளுக்கு என்னவாகும் அப்படின்னா -4 மாறும். அப்போ 12 - 4 = A. அப்போ 12 ல் 4 போச்சுன்னா ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 8 கிடச்சிச்சு. இப்போ ஏவோட வேல்யூ கிடச்சிச்சு, டியோட வேல்யூ கிடச்சிச்சு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ, என்ன தேவை என்ன நீடோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், கரெக்ட் தானே? ஏடி இருந்தால் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A29th டேர்மோட வேல்யூ கேட்டிருக்காங்க. A29 A+29-1 × D. அப்போ A29 = A8 × D 2 போட்டோம். 8 + 28 × 2 வந்து 56. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 64 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 29th டேர்மோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்கலாம். ஸோ இதை என்னன்னு பார்த்துக்கங்க, ஏன்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கேட்குற கொஸ்டின்ஸாக இருக்குது, சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 9. இந்த தேர்ட் டேர்ம் அண்ட் 9th டேர்ம் ஆஃப் த ஏபி 4 - 8. தேர்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, 9th டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் வந்து விச் டேர்ம் ஆஃப் த ஏபி இஸ் 0, அதாவது 0 வந்து எந்த டேர்ம்னு கேட்குறாங்க. அதனால் தேர்ட் டேர்ம் =4 A3 = A+3-1 × D, கரெக்ட் தானே? அப்போ A3 வேல்யூ 4 = A+2D. அதே போல் A9 = என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -8 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ A9 = A+9-1 × D. அப்போது A9 வேல்யூ -8 = A+8D, ஈக்குவேஷன் நம்பர் 2. அதே போல் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 சப்ராக்ஷன் பண்ணிக்கிறீங்க. அப்படி சேம் அதே தான், இதுலேருந்து ஏவும் டியும் கண்டுபிடிச்சிட்டு விச் டேர்ம் ஆஃப் த ஏபி இஸ் 0 அப்படின்னும் போது அது எந்த டேர்மாக எடுத்துக்கிட்டு அதில் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். அப்போ ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 1 எழுதியாச்சு. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகிடும், மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகிடும். இங்கே எல்லாமே ப்ளஸ் ஆகிறதுனால மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ +A - A கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 8D 2D போச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6D கிடைக்கும், கரெக்டாக. அதே போல் -8 - 4 ரைட் சைடில் ரெண்டுமே சேம் சிம்பிளாக கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -12 கிடைக்கும், கரெக்டாக. அப்போ டியோட வேல்யூ வேணும்னா -12 ÷ 6. அப்போ என்ன கிடைக்கும் டியோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 கிடைக்கும், கரெக்ட் தானே? 12 ஐ 6 டிவைட் பண்ணால் -2 டியோட வேல்யூ. அப்போ டியோட வேல்யூ -2 ஏற்றும் போய் இந்த ஈக்குவேஷன் 1 R2 ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏவோட வேல்யூ கிடைக்கும். ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 = A+2 × -2. அப்போ 4 = A+ ± 2 - 4 -4 இப்படி வந்தால் +4. அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க 4 ஆட் பண்ணி 8 ஆகும். ஏவோட வேல்யூ 8, டியோட வேல்யூ -2. இது ரெண்டுத்தையும் எடுத்து போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வந்து இந்த ஏபியில் எத்தனை டேர்ம்னு சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 0 எந்த டேர்மாக எடுத்துக்க போகிறோம், என்னவா எடுத்துக்க போகிறோம், எந்த டேர்ம். அப்படி எந்த டேர்மாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்மோட வேல்யூ பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக கிடச்சிடும். அப்போ அது எத்தனை டேர்ம்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்றத முதல்ல தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா எந்த கொஸ்டினுக்கு எப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே நம்ம எந்த டேர்ம் கொடுக்கல, எந்த டேர்ம் ஜீரோவாக எடுத்துக்கிட்டனால நம்மளுக்கு தேவையான வேல்யூ கிடைக்கும். அப்போ ஏஎன் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஏஎனோட ஃபார்முலா தெரியும், ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு தெரியும் சரிங்களா. அப்போ எந்த டேர்மோட வேல்யூ ஜீரோ, ஏவோட வேல்யூ எயிட், டியோட வேல்யூ மைனஸ் டூ, இதெல்லாமே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஓகே இப்போ எயிட் இந்த மைனஸ் டூ என் உள்ள மட்டுமே மைனஸ் டூ என் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் டூ. அப்போ எயிட்டில் டூ போ எயிட் டூ வந்து டென் ஆகும், மைனஸ் டூ என் இப்படிக்கு வந்தால் ப்ளஸ் டூ என். அப்போ என்னோட வேல்யூ என்ன என்ன வரும் அப்படின்னா ஃபைவ். அப்போ நம்ம அந்த ஏபின்ற சீக்வன்ஸில் ஃபிஃப்த்து டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அப்போ ஃபிஃப்த்து டேர்ம் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இதில் என்ன டவுட் இருக்கா? இப்போ அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். செவன்டீன்த் டேர்ம் ஆஃப் ஏபி எக்ஸிட் ஈஸியாக டென்த் டேர்ம் பை செவன். அதை செவன்டீன்த் டேர்மில் டென்த் டேர்ம் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குமா அப்படின்னா செவன். இதில் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. செவன்டீன்த் டேர்ம்னா ஏ ப்ளஸ் செவன்டீன் மைனஸ் ஒன் எயிட்டி டி. அப்போ ஏ செவன்டீனுக்கு சிக்ஸ்டி டி, அதே போல் ஏ டென் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் நைன் டி சரிங்களா. ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட் தெரிஞ்ச விஷயம் தான், அதனால் தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். ஸோ பார்த்துக்கங்க. அதே போல் அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் தட், அதாவது செவன்டீன்த் டேர்மோட டென்த் டேர்ம் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குமா, செவன் கிடைக்குமா. செவன்டீன்த் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ப்ளஸ் சிக்ஸ்டீன் டி மைனஸ் ஏ ப்ளஸ் நைன் டி ஈக்குவல் டு செவன் கரெக்ட் தானே. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் சிக்ஸ்டீன் டி மைனஸ் ஏ மைனஸ் நைன் டி மைனஸ் நைன் டி ஈக்குவல் டு செவன். ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ சிக்ஸ்டீன் டியில் நைன் டி போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா செவன் டி கிடைக்கும். அப்போ செவன் டி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் கிடைக்கும். இதுலேருந்து டியோட வேல்யூ என்ன, மல்டிப்ளை இருக்க செவன் டிவைடில் வந்தால் ஓகே டி ஈக்குவல் டு செவன் பை செவன் ஈக்குவல் டு ஒன். அப்போ டியோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு அப்படின்னா ஒன் கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம டென் சம், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துலேருந்து டென் வரைக்கும் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு சரிங்களா. அடுத்த வர வீடியோவில் மற்ற சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். All the very best.